எனக்கு இருக்கிறது. காரணம், நான் எம்ஜிஆருடைய ரசிகனாகின்றவன். ஆகையால் எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாம் என்னை ஆதரிப்பார்கள். எம்ஜிஆருக்காகவே 72 சிறை சென்றவன், எம்ஜிஆருக்காக பலமுறை சிறை சென்றவன், அதே போன்று அம்மாவுக்காக பலமுறை சிறை சென்றவன், பல தாக்குதலுக்கு ஆளானவன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அதோடு மட்டுமல்ல மக்கள் பணி தீவிரமாக செய்திருக்கிறேன். ஆகையால் ஓபிஎஸ்ஐ, என்னை விட ஓபிஎஸ்ஐ இந்த தொகுதி மக்கள் ரொம்ப விரும்புகிறார்கள். ஓபிஎஸ் தான் ஒரு நியாயமானவர், தர்மமானவர், நீதியானவர், கோபப்படாத ஒரு மனிதன். ஓபிஎஸ் தான் மக்கள் தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறவர் ஓபிஎஸ் என்று. ஓபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணியில் நான் நிற்கின்ற காரணத்தினால் எனக்கு வெற்றி வாய்ப்பு திடமாக இருக்கிறது. அதிகாரிகள் சின்னத்தை அறிவிப்பார். எங்களுடைய குறிக்கோள் எல்லாம் குடும்ப ஆட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குடும்ப ஆட்சியை எதிர்த்துதான் தர்ம யுத்தத்தை நடத்தினார். புரட்சி தலைவி அம்மாவும் இவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்னதாக குடும்ப அரசியலில் ஈடுபடாதவர்கள். ஆனால் இந்த மாஃபியா கும்பல் உள்ளே நுழைந்தவுடனே என்ன செய்தார்? எல்லாம் கட்சிக்காரர்களையும் பழிதீர்த்தான். அதிமுக தொண்டர்களுக்கு நான் அன்பு வேண்டுகோள் விடுகிறேன். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்திற்கும் அம்மா கட்டி காத்த இயக்கத்திற்கும் நான் மிக பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சசிகலா குடும்பம், சசிகலாருடைய உறவினரை வெளியேற்றிவிட்டு நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நமக்கு இரட்டையில நிச்சயம் இந்த இயக்கத்தை அசைப்பதற்கு யாராலையும் முடியாது. ஆகையால் தான் நான் அதிமுக தொண்டர்களை கால் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அந்த குடும்பத்திலிருந்து விலகுங்கள். இந்த குடும்பம் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது? இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்தால்தான் எம்எல்ஏ, மந்திரி, எம்பி இப்படி மாஃபியா கும்பல் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. அந்த ஆதிக்க சக்தியிலிருந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும், கட்சியை காப்பாற்ற வேண்டும். குடும்ப அரசியலை எதிர்த்து நாம் போரிட வேண்டும். இவர் அம்மா சசிகலாவை பணிக்காக தான், வேலைக்காக தான் வைத்து, தனக்கு உதவிக்காக தான் வைத்து கொண்டார். ஆனால் தினகரனை சேர்க்கவில்லை, திவாகரனை சேர்க்கவில்லை, சுதாகரனை கேட்கவில்லை. இவர்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள். ஏதோ ஒரு காலத்தில் சசிகலாவுடைய வற்புறுத்தலின் காரணமாக இவருக்கு எம்பி தந்தார் என்பதற்காக என்னென்ன வழக்குகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் கேட்கிறேன், மனசாட்சி உள்ளவர்கள், அம்மா மீது வழக்குக்கு காரணமா இந்த குடும்பம் கொள்ளையடித்த குடும்பம் கொள்ளையடித்ததினால்தான் 91 முன் அந்த குடும்பத்தினுடைய சொத்து எவ்வளவு என்று நாட்டுக்கு தெரிவிக்க தயாரா என்பது தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அம்மானுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள் நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அம்மா அவர் சாகடிக்கப்பட்டார்கள் என்று மக்கள் கொதிப்படைந்திருக்கிறார். அந்த கண்டறிவதற்காக தான் 21 காலத்திற்கு பிறகு நான் இந்த தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். 21 காலம் என்னை பழி தீர்க்கப்பட்டார். ஓபிஎஸ் அவர்கள் வந்த பிறகுதான் எனக்குரிய மரியாதை தந்து என்னை இங்கே வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவருக்கு நான் என்றும் நன்றி உள்ளவராக இருப்பேன். இந்த தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவோம். தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட இருக்கிறது. அதில் குறிப்பாக அம்மா அந்த தொகுதிக்கு கமிட் பண்ண அனைத்து வளர்ச்சி திட்டங்களும் அதில் பங்கு பெறும். குறிப்பாக இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தொழில் வளம் மீண்டும் வளர்வதற்கு அண்ணன் மதுசூதன் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கமிட் பண்ண இருக்கிறாங்க. எங்களுடைய அடிநாதம், இந்த பிரச்சாரத்துடைய அடிநாதம் வந்து அம்மாவின் மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையில் அமையும். அம்மா மரணத்துக்கு நீதி விசாரணை அமைப்பதற்கு, அம்மா மரணத்திற்கு பின்னால் இருக்கிற மர்ம முடிச்சுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு, அந்த முடிச்சுகளை அவிப்பதற்கு முழு முதல் முயற்சி எடுப்பார் அண்ணன் நீ மதுசூதனன் அவர்கள். எங்கள் தேர்தல் அறிக்கையில் 2 முக்கியமான அம்சங்கள், 1 அம்மாவின் மரணத்துக்கு நீதி, 2 இந்த தொகுதிக்கு கமிட் பண்ணியிருக்கிற வளர்ச்சி திட்டங்கள், குறிப்பாக குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக போர்க்கால நடவடிக்கை எடுப்பார். ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதே போல மண்ணின் மைந்தராக இந்த இடத்துல இருக்கிற டிரைனேஜ் ப்ராப்ளம், ஸ்டாம்ப் வாட்டர் டிரைனேஜ் ப்ராப்ளம்,
குடிநீர் ப்ராப்ளம், இந்த மும்முனை தாக்குதல் இந்த மக்கள் மீதுல இருக்கிறது. இது மூன்றுக்கும் தீர்வு காண்பார் அண்ணன் மதுசூதனன் அவர்கள். அதே போல மீன்பிடி தொழிலுக்கு வளர்த்தெடுப்பதற்காக கட்டமைப்புகளை உருவாக்குவார். அதே போல இந்த இடத்துல இருக்கிற முன்னிருந்த உன்னதமான நிலையை தொழில்துறையில் எய்துவதற்காக மீண்டும் தொழில்களை இங்கே வரச் செய்வதற்காக அண்ணன் பாடுபடுவார்கள். அண்ணா திமுக தலைமை கழகத்தையும் கைப்பற்றுவோம், அண்ணா திமுகவும் கைப்பற்றுவோம், இரட்டை இலை சின்னத்தையும் கைப்பற்றுவோம், கட்சியையும் கட்சியும் பெறுவோம், ஆட்சியும் பெறுவோம், ஓபிஎஸ் ஐ மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக. மக்கள் எல்லாம் என் பக்கம் தான், ஓபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறார். ஆகையால் வெற்றி பெற்ற பிறகு மக்கள், ஆனால் அராஜகம் செய்வதற்காக திட்டம் தீட்டிருக்கிறார் மீடியாக்கள். அந்த அராஜக போக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உங்க கேள்விக்கு பதில் வந்து